ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி டிடி சேனல். ஸோ நம்மளோட புதிய முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சம்ஸையும் வந்து சொல்லி கொடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ இந்த 9th ஸ்டாண்டர்ட் சம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டு டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஆர்பி எழுதுகிறவங்க, டிஎன்பிசி எழுதுகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த சம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரி எழுதுறாங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சியில், ஸோ அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதை நான் வந்து ப்ரீஃபாக பேஜ் பை பேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ புரியாதவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மேத்ஸில் டவுட்டு இருந்துச்சுனாலும் அந்த பேஜையும் நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சம் சரிங்களா. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கனமொழி, மெய்யெண்கள், இயற்கணிதம், அப்புறம் வடிவியல், ஆயத்தொலைவு வடிவியல் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் 1 புக்கில் இருக்குது மேக்ஸ் சரிங்களா. இதுலேயே நான் ஃபஸ்ட்டு வந்து கனமொழி இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இயற்கணிதம்னா நான் இந்த சாப்டர் தான் இப்போ வந்து சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரி, நான் ஏன் ஃபஸ்ட்டில் இருந்தவள்ளன்னா கனமொழி வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டு. ஸோ அதை வந்து நம்ம 1 டேயில் கற்றுக்கலாம். இயற்கணிதம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், இயற்கணிதம் ப்ளஸ் வடிவியல். ஸோ நான் அந்த 2 சாப்டரையும் கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன். ஸோ கஷ்டத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத கூட நம்ம அவசரமாக ஹரிபரியாக படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதை வந்து கடைசி நேரத்தில் படித்தா அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் சரிங்களா. இதுவே கடைசி நேரம் தான் சொல்லுவேன். ஸோ டவுட்ஸ் இருக்கவங்க இதை பார்த்து, இந்த வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம எது படித்தாலும் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும், எந்த இயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்டின்ஸ்லேயும் இது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயற்கணிதத்தை கண்டுபிடித்தவர் பார்த்திங்கன்னா ஜோஹன் சரிங்களா. ஸோ ஜோஹன் கார்ல் அப்படிங்கிறவர், இதில் ஹால்னு மட்டும் கூட கொடுக்கலாம், ஜோஹன் மட்டும் கூட கொடுக்கலாம். ஸோ செப்பரேட் பண்ணி கூட கொடுப்பாங்க. அண்டு பிரைட்ஸ் காஸ் அப்படிங்கிறவர், பிரைட்ஸ் காஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க க்வெஸ்டின். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1877 to 1855 தான் வந்து கண்டுபிடிச்ச இயர். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 7th 8th படிச்சிருப்பீங்க இதோட ஃபார்முலா, a+1² = a² + 2a + 1. இந்த ஃபார்மேட்டில் தான் இயற்கணிதம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா படத்தில் 3 படம் கொடுத்துருக்கேன். இது உங்கள் புக்கில் 9th புக்கில் இருக்க படம் தான். ஸோ இந்த 3 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் ஏன் பி போடலன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்தால் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம பிங்கிற பிளேஸில் 1 கொடுத்துருக்கோம், 1 வேல்யூ இல்லாதாங்க நான் பியில் பி வந்து போட, அந்த பிக்கு வந்து நம்ம a+b² நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்காக a+1² பதிலாக a+b² கொடுத்துருந்தா இங்கே நான் பி போட்டிருப்பேன். இங்கே பி இல்லாத காரணத்தினால 1 வேல்யூ இல்லை, அதனால் நான் 1 போடலை ஓகேங்களா. ஸோ 1² இங்கே ஏன் போடலைன்னா 1 × 1 வந்து 1 தான். ஸோ அதனால் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கான்செப்ட் வந்து தெளிவாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு புரியும், புரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த படத்தில் 3 படம் வந்து கொடுத்துருக்கேன். 2x, 2x, 2xy, yy சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பரப்பளவு காண்க அப்படின்னு உங்களுக்கு குவெஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம l × b தான் போடுவோம் எப்போவுமே இல்லைங்களா. இல்லை l × birth தான் பரப்பளவு. ஸோ அதை தான் வந்து கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். 4x², இது எப்படி 4x² வந்துச்சு அப்படின்னா l × b நம்ம போட்டோம் அப்படின்னா l × b போடும்போது எல்லோட வேல்யூ 2x × b வேல்யூ இங்கே 2x தான் ஓகேங்களா. ஸோ 4x² 2x இருக்கிறதுனால போட்டுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் இந்த 3 சமையும் நான் போட்டிருக்கேன், 3 வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 2 நமக்கு என்ன வரும்னா மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அடுத்தது xy எல்லாம் xyz வந்து மாறிகள், மாறிகள்னால் உங்களுக்கு தெரியுமா. ஸோ மாறிகள் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாறிலிகள் அப்படிங்கிறது மாறாது சரிங்களா, அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டும் இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ தெரியலை புரியலை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்லேருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும், இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே வாங்க சம்முக்கு போகலாம்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயற்கணித கோவை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மாறி மாறிலி கெழுக்கள் இது மட்டும்தான். இந்த மூணு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. ஸோ இதில் முன்னாடியே நான் சொன்ன மாறினா இது மாறிலிகள், மாறினா மாறிலிகள்னு என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து கெழுக்கள் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு மாறி மாறிலி அப்படிங்கிறது நம்ம காமனாக என்ன சொன்னோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் வந்தால் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து மாறிலி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் 1, 2, 3 அப்படின்னா இது வந்து மாறிகள்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு வந்து சம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க, சரிங்களா. இதில் கெழுக்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குன்னா 4 அப்படிங்கிறது இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது 8 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் மாறிலிகளோட கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கனெக்டானதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ மாறிலிகளோட கனெக்ட் ஆகிருக்கிறது இதை வந்து நம்ம கெழுக்கள் நம்ம சொல்ல மாட்டோம், இது வந்து மாறி தான், ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் கியூப் இருக்குது இல்லையா, இப்போ எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம இதுலேயே எடுத்துக்கலாம் எதெல்லாம் வந்து கெழுக்கள் அப்படின்னா 1 வந்து கெழு, அண்டு 4 வந்து கெழு, அண்டு 8 வந்து கெழு, சரியா. ஸோ இதைத்தான் வந்து கெழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் இன்னொரு சம் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 4 அப்படிங்கிறது வந்து கெழு, அண்டு 3 அப்படிங்கிறது கெழு, அடுத்து -5/4 அப்படிங்கிறது கெழு, சரிங்களா. ஸோ இது வந்து கெழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது நம்ம பல்லுறுப்பு கோவை அப்படின்னா அதாவது இயற்கணிதத்தில் ஃபஸ்ட்டு டைமே பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மாறி அமைந்த பல்லுறுப்பு கோவை அப்படின்னா இதுதான் பல்லுறுப்பு கோவையோட ஃபார்மெட், ஓகேங்களா. ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு an x பார் n x பவர்னு நம்ம சொல்லுவோம், அண்ட் ப்ளஸ் an மைனஸ் 1 x n மைனஸ் 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் டாட் கொடுத்து உங்களுக்கு ஏ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 2 அண்ட் ஏ இது வந்து இறங்கு வரிசையில் போகும், இது ஏறு வரிசையில் வரும், அப்படி ஃபார்மேட் வந்து நமக்கு அமையும். ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஓகேங்களா. இதில் முக்கியமாக வந்து நீங்கள் இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ பவர் 0 சீக்குவல் டு 1, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சம்மு வர ஃபார்மேட் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் டி கியூ ஆஃப் ஜெட் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ பல்லுறுப்பு கோவையில் வந்துட்டு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி குறிக்கப்படும்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணால், சம் போடும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் மெம்மரி பண்ண வேண்டியது இந்த பி ஆஃப் எக்ஸ் தான். ஸோ பி ஆஃப் எக்ஸில் இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நாங்கள் காலேஜில் கூட எம்எஸ்சியில் எனக்கு அலைடு சப்ஜெக்டில் மேக்ஸ் இருக்கும்போது இது வந்துச்சு. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸ் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக இது வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ மேஜர் சப்ஜெக்டில் கூட இது வரும், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 அடுத்தது வந்து n மைனஸ் 2 n மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டினியூட்டி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் டாட் போட்டிருக்கேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திட்ட வடிவம். திட்ட வடிவம் அப்படின்னா என்னென்னா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 6. இப்போ வந்து எக்ஸோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறு வரிசையில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து கெழுன்னு சொல்லுவோம், சாரி மாறின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1 இது எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 4 லைனாக இருக்குது. இப்படி லைனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இந்த பக்கம் பாருங்கள் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஒய் பவர் 4 ஒய் பவர் 3 ஒய் பவர் 2 அண்ட் ஒய் பவர் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஏறு வரிசையில் இருக்குது இல்லை இறங்கு வரிசையில் இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்துட்டு திட்ட வடிவம். ஆனால் அந்த வரிசை வந்துட்டு மாறிலிகளோட ஸ்டெப்ஸ் அதாவது அந்த படியில் வந்து கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பல்லுறுப்பு கோவை எது பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படிங்கிறது எதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ மேலே பாருங்கள் எம் பவர் 4 அப்படின்னு நான் இது இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லை, இந்த சம்மில் நம்ம திட்ட வடிவமாக எழுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா. ஸோ இந்த எம் பவர் 4 வந்து நம்ம இதை வந்து படி வடிவில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம
இந்த 5m power 4 எழுதிக்குவோம் சரிங்களா செகண்ட் வந்துட்டு 2m power 8 சாரி 7m power 2 வந்து எழுதுவோம் நெக்ஸ்ட் வந்துட்டு 3m வந்து எழுதுவோம் நெக்ஸ்ட் வந்து 4 வந்து இந்த 8 அப்படிங்கறத 4th பிளேஸ்ல எழுதுவோம் சோ இப்போ எழுதி கட்டறோம் பாருங்க நாம குறி போடும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற குறிகளை தான் நாம போடணும் எப்பவுமே இப்போ இதோட பவர்ஸ் எல்லாம் பாருங்களே அதாவது படி எல்லாம் பாருங்களே m பவர் 1 m பவர் 2 இங்க m பவர் 3 நமக்கு மென்ஷன் பண்ணல சோ அத நாம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதாவது விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் m பவர் 4 இருக்குது ஓகேங்களா சோ இந்த மாதிரி நாம எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து பல்லுறுப்பு கோவை அப்படிங்கிறது என்ன பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா பல்லுறுப்பு கோவை அப்படினாவே நாம இத வந்து பல்லுறுப்பு கோவைன்னு கூட சொல்லிக்கலாம் மேல இருக்குது கூட எக்ஸாம்பிளா இது வந்து ஒரு பல்லுறுப்பு கோவைன்னு சொல்றோம் ஏனா அடுக்குகள் வந்து எப்படி இருக்குனா ஈவனா அதாவது 1 2 3 4 அப்படினு சொல்லி இருக்கு சோ இதைய வந்து திட்ட வடிவில் இருக்கிறத நம்ம பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லலாம் திட்ட வடிவு இல்லாம x பவர் மைனஸ் 4 அதாவது மைனஸ் 4 அப்படினு வந்திருந்தது அப்படினா அது பல்லுறுப்பு கோவை அல்ல ஓகேங்களா அதே போல n பவர் அப்படினு வந்துட்டு 4 by 5 அப்படின அதாவது n ல நாம எழுதுறோம்னு வெச்சுக்கோங்களேன் n பவர் கியூப் n பவர் ஸ்கொயர் எழுதும்போது n பவர் 4 by அதாவது இந்த மாதிரி வந்திருந்தது 4/5 அந்த தசம பின்னத்தில் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பல்லுறுப்பு கோவை அல்ல அடுத்தது 1/r இதோட மதிப்புவே பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரும் ஸோ இதுவும் பல்லுறுப்பு கோவை அல்ல ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பல்லுறுப்பு கோவை அல்லது பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் பல்லுறுப்பு கோவையின் படி அப்படின்னு எதை சொல்லுவோம்னா இப்போ ஒரு பல்லுறுப்பு கோவையை நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதில் மிக உயர்ந்த அடுக்கு தான் படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ m பவர் 4 அப்படின்னு இருக்குன்னா இந்த மிக உயர்ந்த பகுதியை தான் நம்ம படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட எடுத்துக்காட்டு கணக்குகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கிளாஸோட மேக்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணுவேன் பட் 9th ஸ்டாண்டர்ட் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய்